வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தனுஷ் நடித்து மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வந்திருக்க கர்ணன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் டெலீட் பண்ணி தூக்கியிருக்காங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கர்ணன் ஒரு வழியாக மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ்க்கு அடுத்த நேஷனல் அவார்டு ரெடியாக இருக்குது அப்படின்னு என்னென்னவோ கதை விட்டாங்க. இந்த படம் தனுஷ்க்கு நேஷனல் அவார்டு இல்லை, ஸ்டேட் அவார்டு கூட வாங்காது. ஏன்னா இந்த படத்தில் அவர் மிகப்பெரிய உழைப்போ எஃபோர்ட்டோ போடவே இல்லை. ஆயிரம் தான் இருந்தாலும் வெற்றி மரம் படத்துக்கு தனுஷ் கொடுக்குற இன்வால்மெண்ட் வேறு யார் படத்தும் கொடுக்குறதில்ல, இந்த படத்துலையும் பெருசாக கொடுக்கல. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல பேர் கிடச்சிதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் மட்டுமே. கர்ணன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் நிறைய உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இந்த கதை ஏற்கனவே நடந்த அந்த சம்பவங்களை வச்சு படம் ஆகியிருக்காங்க, இந்த சம்பவங்களை வச்சு படம் ஆகியிருக்காங்க, இந்த கதையை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்னு ஏகப்பட்ட புரளி கதைகள் ஓடிட்டு இருந்தது. கர்ணன் 2021 வருஷத்துலேயே ரொம்ப அதிக எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆக போகிற ரெண்டாவது படம் இது. முதல் படம் விஜய் நடித்து வந்த மாஸ்டர், அந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் மக்கள் தியேட்டர் ரிலீஸ்க்கு பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இரண்டாவது படம் தான் கர்ணன். இதுக்கு முன்னாடிலாம் மக்கள் எதிர்பார்த்து வர படம்லாம் வருஷத்துக்கு ஒரு 20-25 ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போலாம் வருஷத்துக்கு இது மாதிரிலாம் ஒரு 10 படம் கூட வரமாட்டேங்குது. அதுவும் இந்த படத்துடைய டைரக்டரான மாரி செல்வராஜ் ஏற்கனவே பரியேறும் பெருமாள் படத்தில் ஒரு ஜாதி சார்ந்த படத்தை எந்த ஒரு வன்முறையும் தூண்டாமல் ரொம்ப நல்ல விதமாக ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அந்த படத்தை முடிச்சிருப்பார். கர்ணன் படமும் ஜாதி பற்றி பேசுகிற ஒரு மிகப்பெரிய சமூகத்தோட அநீதி படுத்தின கதை தான். இதுக்கு முன்னாடிலாம் ஜாதி சார்ந்த படங்கள் நம்ம எத்தனையோ பார்த்துருப்போம், எத்தனையோ 1000 கதைகள் கேட்டிருப்போம். ஆனால் அதே கதையே மாரி செல்வராஜோட விஷனில் என்ன மாதிரியெல்லாம் பிரதிபலிக்க போகுதுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது. நாங்கள் இந்த கர்ணன் படத்துடைய சென்சார் கட்ஸை பற்றி போடும்போது நிச்சயமாக இதை நாங்கள் தான் முதல்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு எஃபர்ட்காகவே உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்ணன் இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 29/3/2021. அதனால் இன்றைய தேதிக்கு இந்த படம் சென்சார் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோனா 158 நிமிஷம் 31 செகண்ட். அதாவது இந்த படத்துடைய லென்த் எவ்வளோனா 2 மணி நேரம் 38 நிமிடம் 31 நொடிகள். அதாவது இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் கிட்டத்தட்ட இந்த படம் 2.25 மணி நேரங்கிட்ட இந்த படம் ஓடும். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானும் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி தலைகீழாக இருக்குது, கிட்டத்தட்ட பாதி அழிஞ்சு தான் போச்சு. இந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட எந்த ஒரு தரமும் குறையாமல் இந்த கர்ணன் படத்துக்கு அந்தளவுக்கு சூப்பராக பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் கலைப்புலி எஸ் தானு தான். இன்றைக்கி எந்த பக்கம் திரும்பினாலும் கர்ணன் கர்ணன்னு, நம்ம வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றியும் திங்க் பண்ண வச்சார் பார்த்தீங்களா, அதுதான் தானு ப்ரொடக்ஷன். அதுக்காகவே அவரை பாராட்டலாம். கிட்டத்தட்ட அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்த்துருக்காரு. கர்ணன் படத்தை பார்த்தே தீரணும் அப்படின்ற எண்ணத்தை எல்லார் மனசுலையும் உருவாக்குனது அதுக்கு முக்கிய காரணமும் முதற் காரணமும் இந்த ப்ரொடியூசர் தான். சரி வாங்க, கர்ணன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த படத்துடைய ஒரிஜினல் லென்த் எவ்வளோன்னா 161 நிமிஷம் 39 செகண்ட். அதாவது 2 மணி நேரம் 41 நிமிஷம் 39 நொடிகள். சென்சாருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தில் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 21 நொடிகளுக்கான சீன்ஸை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு 13 செகண்டுக்கு ஏதோ சீன்ஸ்லாம் போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 3.5 நிமிஷம் சீன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட்ஸ் சாமி சாமி, கிருஷ்ணா கிருஷ்ணா, அதுக்கடுத்து இன்னொரு கிருஷ்ணா, அதுக்கடுத்து இன்னொரு வேர்ட், பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுவானுங்க, இந்த மாதிரி டயலாக்லாம் படத்தில் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுவானுங்க அப்படின்ற சீன் அந்த போலீஸ் ஜீப் ரோட்டில் போகும்போது வர டயலாகு, அதை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 2, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் ஷோயிங் த நியூ டிராயிங் இன் எ பஸ் ஸ்டாப். அந்த டிராயிங்கை டீஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த சீனில் அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பெரியவர் போட்டு அந்த ஊருக்காரங்களாம் போட்டு அடிப்பாங்க அந்த பொண்ணு எதிரிலேயே, அந்த இடத்துல தான் அந்த டிராயிங்கை ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க பிள்ளருக்கு. அதை நிறைய குறைச்சிட்டாங்க, 8 செகண்ட்கிட்ட குறைச்சிட்டாங்க. கட் நம்பர் 3, ரீப்ளேஸ் த வேர்ட் சக்காலத்தி இன் சாங் நம்பர் 3, மியூட் த வேர்ட்ஸ் படுக்க அன்மியூட் த வேர்ட் சேரிக்குள்ள. இந்த படத்துலேயே சேரிக்குள்ள அப்படின்ற டைலாக் வந்திருக்கு, தூக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் பாண்டு, ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் சாமி பேர், பிச்சைக்கார பயலுங்க, சுந்தரலிங்கம் பஸ் கேஸ், இந்த மாதிரியான டைலாக்லாம் தூக்க சொல்லியிருக்காங்க. சாமி பேர், பிச்சைக்கார பயலுங்க, சுந்தரலிங்கம் பஸ் கேஸ், இந்த டைலாக் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர் கண்ணபிரான் பேசுறது ரொம்ப முக்கியமான டைலாக். அதுவும் குறிப்பாக அந்த சுந்தரலிங்கம் பஸ் கேஸ்ன்ற டைலாகை கட் பண்ணதாலேயே பல பேருக்கு இது என்னென்னு புரியாது. இந்த படத்தில் இவங்க பஸ்ஸை வேணான்ற கோஷ்டி இல்லை, பஸ்ஸை வேணுன்ற கோஷ்டி, சுந்தரலிங்கம் பஸ் கேஸ், இந்த டைலாக் இந்த படத்தில் வந்திருக்கும் ஆனால் சென்சார் கட்ஸில் தூக்கியிருக்காங்க. அது என்ன சுந்தரலிங்க பஸ் கேஸ்னா, 97 காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற போக்குவரத்து கழகத்துக்கு ஒவ்வொரு தலைவர் பேர் வச்சாங்க.
தந்தை பெரியார் மாநில போக்குவரத்து கழகம், டாக்டர் அம்பேத்கர் மாநில போக்குவரத்து கழகம், அண்ணா மாநில போக்குவரத்து கழகம், எம்ஜிஆர் மாநில போக்குவரத்து கழகம், பல்லவன், அன்னை சத்யா, ஜீவா, கட்டபொம்மன், திருவள்ளூர், சேரன், சோழன், பாண்டியன், பாரதியார், தீரன் சின்னமலை, மருதுபாண்டியார், தீரன் அழகுமுத்துக்கோன், பட்டுக்கோட்டை, நேசமணி, ராணி மங்கம்மாள் இப்படின்னு எல்லா மாவட்டத்தில் இருக்கும் போக்குவரத்து கழகத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் பேர் வச்சாங்க. இப்போ கூட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க பஸ் டிப்போவை அந்த குறிப்பிட்ட தலைவர் பேர் வச்சு எம்ஜிஆர் டிப்போ, பட்டுக்கோட்டை டிப்போன்னு போக்குவரத்து கழகத்துக்குள்ள வேலை செய்கிறவங்க இன்னும் அந்த பேருங்கள்லாம் சொல்லி தான் அந்த டிப்போவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1997 விருதுநகரில் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம்னு பேர் வைக்கப்பட்டது கருணாநிதி காலத்தில். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சுந்தரலிங்கம் பேரில் ஓடுற பஸ்ஸில் நாங்கள் ஏற மாட்டோம், அந்த பேரை மாற்றி வேற பேர் வைங்கன்னு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது தென் தமிழகத்தில். அதனாலே தென் தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்ணாங்க, சாலை மறியல் பண்ணாங்க, கல்வீச்சு நடத்துனாங்க, ஏன் ஒரு சில பஸ்ஸையே கொளுத்துனாங்க. இதனால் அந்த காலகட்டத்தில் கொலை கூட நடந்திருக்கு. எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பேரில் பஸ் கூட இருக்கக்கூடாதா? அப்போ உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களோட பஸ் மட்டும் ஓடணுமான்ட்டு அதை எதிர்த்து இவங்களும் மற்ற பேருந்துகளை கல்விச்சு உடைக்க ஆரம்பித்தாங்க. இது மிகப்பெரிய போராட்டமாக அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தேவேந்திர குல கட்சி தலைவரான கிருஷ்ணசாமி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் போராட்டம் பண்ணி வீரன் சுந்தரலிங்கம் பேரில் இருக்க பஸ்ஸு ஓடலன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவர்கள் பேரும் எந்த பஸ்க்கு விற்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி கோர்ட் வரைக்கும் போனார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பஸ் பேரையும் மாற்றி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு மாற்றிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். நீங்கள் கூட இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆன ஸ்டாஃப் கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த கதையை இதை விட மேலும் விவரமாக சொல்லுவாங்க. அதை தான் இங்கே குறிப்பிடுறாரு சுந்தரலிங்கம் பஸ் கேஸ்னு. கட் நம்பர் 6, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் பீட்டிங் சீக்வன்ஸ். அதாவது 75% தான் அந்த விஷுவல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் 25% ட்ரிம் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 7, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் போலீஸ் அட்ராசிட்டி வென் தே வேண்டலைஸ் த வில்லேஜ். கட் நம்பர் 8, ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் த்ரோயிங் அம்பேத்கர் ஃபோட்டோ, போலீஸ் ஹோல்டிங் த விமன் ஷோல்டர், ரீப்ளேஸ் விஷுவல்ஸ் ஆஃப் வடமலையன் மூவிங் இஸ் ஹேண்ட்ஸ் டுவார்ட்ஸ் த தைஸ் ஆஃப் த ப்ரெக்னென்ட் லேடி, டிஃபோகஸ் த பிளட் ஸ்டெயின்ஸ் வைல் ஷோவிங் த ப்ரெக்னென்ட் லேடி. அந்த வடமலைன்ற கேரக்டர் போலீஸ் ஸ்டேஷனில் அம்பேத்கர் ஃபோட்டோ கீழே விழுந்து உடையிற மாதிரி சீன் இருக்கு போல இருக்கு, அதை தூக்கிட்டாங்க. அதேமாரி வடமலைன்ற கேரக்டர் யோகி பாபு கிளைமேக்ஸில் அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு பிரசவம் பார்க்குறாரு போல இருக்கு கையை வச்சு, அதனால் அதையும் டீஃபோக்கஸ் பண்ணி தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 9, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் எமன் செல்ஃப் இம்மோலேஷன் சீக்வன்ஸ். இது எமன்ற தாத்தா தன்னைத்தானே கெரோசின் ஊற்றி கொளுத்திக்கிறார் பார்த்தீங்களா, அந்த சீனை கிட்டத்தட்ட 22 செகண்ட் தூக்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அந்த எமன் கேரக்டர் இறந்த விஷுவல அந்த எரியிற உடம்பை 9 செகண்ட் தூக்கியிருக்காங்க. கட் நம்பர் 10, மியூட் த வேர்ட் சண்டாலி இன் ஒப்பாரி சாங். கட் நம்பர் 11, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் ஷோயிங் ஃப்ளேம்டு பாடி, அப்ளிகன் கேன் ஷோ ஒன்லி 2 டைம்ஸ், ஏதோ ஒரு எரிஞ்சு போன பாடியை காட்டுறாங்க போல இருக்கு, அதையும் ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 12, டிஃபோகஸ் த பிளட் ஸ்ப்ளாஷ் விஷுவல்ஸ் வேர் கர்ணன் கில்லிங் போலீஸ்மேன் வித் த ஸ்வார்டு. படத்தில் முக்கியமான சீன்ஸ் பழகுது, கர்ணன் கத்தியை வச்சு போலீஸ்காரங்களை வெட்டி குவிக்கிறாரு, அதில் நிறைய சீன்ஸை டீஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதேமாதிரி கிளைமேக்ஸில் கர்ணன் போலீஸுங்களை கத்தியை வச்சு வெட்டி தள்ளும்போது ரத்தம் தெரிகிது போல இருக்கு. அதேமாதிரி கண்ணபிரான கர்ணன் கழுத்தை வெட்டி கொலை பண்ணுற சீனை கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்டுக்கு ட்ரிம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வயலன்ஸாக இருக்குன்னு. கட் நம்பர் 13, ரீப்ளேஸ் த டைலாக் கண்ணபிரான் தான் கர்ணனை கொல்லணும் அதுதான் எங்கள் நீதி, அந்த டயலாகே தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 14, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் கர்ணன் கில்லிங் கண்ணபிரான். இந்த படத்தில் கர்ணன் தான் கண்ணபிரானை கொல்றாரு போல இருக்கு, அநேகமாக இந்த கண்ணபிரான் கேரக்டர் தான் நட்டி பண்ணியிருக்கணும், போர்த்திருந்து பார்ப்போம். கட் நம்பர் 15, ரீப்ளேஸ் த வேர்ட் பண்டாரத்தி ஆஸ் மஞ்சனத்தி வென் எவர் இட் கம்ஸ் இன் த ஃபிலிம் இன்க்ளூடிங் த சாங். படத்தில் மட்டும் இல்லைங்க, பாட்டில் இருந்தும் இந்த பண்டாரத்தின்ற வேர்டை தூக்கியிருக்காங்க. பண்டாரத்தின்றதுக்கு என்ன மீனிங்ன்றத கமெண்ட்டில் முடிஞ்சால் போடுங்க. கட் நம்பர் 16, த வேர்ட் சிறுக்கி ஷுட் பி அட்டர்ட் ப்ராப்பர்லி வென் எவர் இட் கம்ஸ் இன் த ஃபிலிம், சவுண்ட் மியூட்டட் ஒன்ஸ் அண்ட் அட்டர்ட் ப்ராப்பர்லி அட் த அதர் பிளேசஸ். கட் நம்பர் 17, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இவ்வளோதாங்க, இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 17 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 21 செகண்டுக்கு கர்ணன் படத்தில் ஏகப்பட்ட சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட டைலாக்ஸை மாற்றிருக்காங்க. இத்தனை சீன்ஸ்லாம் டெலிட் பண்ணதில் இப்போ இந்த படம் ஓடக்கூடிய டியூரேஷன் என்னென்னா 158 நிமிடம் 31 செகண்ட், அதாவது 2 மணி நேரம் 38 நிமிடம் 31 நொடிகள் மட்டுமே. கர்ணன் படம் பரியரின் பெருமாள் மாதிரி ஓடுமா, இல்லை அசுரன் அளவுக்கு பிரம்மாண்ட ஹிட் ஆகுமா, இல்லை அதையெல்லாம் தாண்டி இந்திய சினிமாவிலே வந்த மிகச்சிறந்த படைப்பை அமைஞ்சு ஆஸ்கார் அளவுக்கு போகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோதாங்க, இந்த மாதிரி சீன்ஸில் இந்த படத்தில் போட்டிருந்தா இன்னும் இந்த படம் நல்லா வந்திருக்குமா, இல்லை இந்த படத்துடைய கலர் மாறி இன்னும் ராவாக போயிருக்குமான்றத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். நன்றி.
தலித்துடைய பேர் வச்சு நாங்கள் ஏறவே மாட்டோம்னு பஸ்ஸை புறக்கணிச்சாங்க. அதன் பிறகு எல்லா பஸ்ஸுகளிலிருந்தும் பெரியார் பேர், காமராஜர் பேர், கட்டபொம்மன் பேர் எல்லா பேரையும் எடுத்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களையெல்லாம் வெறும் சாதி தலைவர்களாக தான் நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இதனால் கலவரம் வேண்டாம்னு பேருந்துகளின் பேர் மாற்றிய அவலம் நிகழ்ந்தது தமிழ்நாட்டில். இப்படி மட்டம் தட்டப்பட்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர். வாழ்நாள் முழுக்க அவ்வளவு பட்டங்கள் வாங்கினார், கடைசி வரைக்கும் அவரால் வாங்க முடியாது தெரியுமா, கொஞ்சோண்டு மரியாதை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை தேவராகவோ செட்டியாராகவோ வன்னியராகவோ பல்லராகவோ பறையராகவோ சாதிய அடையாளத்தோடு திணிக்கப்பட்டு தான் பிறக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு இருக்குங்க. அப்போ மாற வேண்டியது மக்களின் மனசா, மாரி செல்வராஜ் போன்ற கலைஞர்களினுடைய கண்ணோட்டமா?